வணக்கம். இப்போ நாங்கள் செய்ய போகிற டிஷ் அவல் பாயசம். ஸோ பாயசம்னாலே ஒரு விருந்துக்கான ஞாபகம் வரும். இது வந்து நம்ம இயற்கை முறையில் அவல் பாயசம் செய்ய தேவையான பொருட்களை இப்போ பார்க்க போகிறீங்க. அவல் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து அன்னாச்சி பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். பீரிச்சம்பழத்தை வந்து பொடி பொடியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். 100 கிராம் அவலுக்கு ஒரு 2 வாழைப்பழம் பொடி பொடியும் நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை தேவையான அளவு, முந்திரி, திராட்சை, ஏலத்தூள், தேங்காய் துருவல். ஸோ இப்போ அவல் பாயசம் செய்முறை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லக்கூடேன். ஸோ அவல் வந்து சுத்தம் செஞ்சவங்க நல்லா 2 டைம் அலசி தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகணும். ஸோ தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு மிக்சியில் அரைக்கணும். ஓகேங்களா? அலசி ஊற வைக்க போறோங்க. ஸோ அவல் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சிங்க. நல்லா சாஃப்டாக ஊறணும். இது மட்டும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஊறுவீங்க. இப்போ நாம் வந்து இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக இட்லி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட வேண்டாம். மீடியமாக நம்ம இதை அரைக்க போறோம். ஸோ இந்த மாதிரி பாயசம் ரொம்ப ஜவரிசி போட்டு பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் இதில் ஏற்கனவே நம்ம குறிஞ்சி வச்சு பைனாப்பிள் சாறு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வாழைப்பழம் பேரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அது சாப்பிடும் குடிக்கும் போது நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி டேஸ்டாக இருக்கும். முந்திரி, திராட்சை, ஏலத்தூள், நாட்டு சக்கரை டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ மிக்ஸ் பண்ணுறோம். நாட்டு சக்கரை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. இதில் இல்லாட்டின்னா வெள்ளைப்பாகு, வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்.
இப்போ தேங்காய் துருவல் வந்து நல்லா நிறைய போட வேணாம், சும்மா ஃப்ளேவருக்கு கொஞ்சமா போட்டுக்கலாம். இல்ல நம்ம தேங்காய் பால் பொழிஞ்சும் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், தேங்காய் துருவல் போட்டு குடிச்சா இல்ல தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சவிங் பவுலுக்கு மாத்த போறோம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க. பதம் வந்து பாயாசம் பதம் நமக்கு தெரியும். சோ அந்த பதத்துல அவல் பாயசம் ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய இயற்கை உணவு தயாரிக்கிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவல் பாயசம் ரொம்ப ஃபேமஸான விஷயம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட. பாயசம் நல்ல விருந்து ஞாபகம் வரும். ஸோ நம்ம இந்த விருந்தை சீக்கிரமாக தயார் பண்ணியிருக்கோம். அவல் பாயசம் தயார்.